மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் எதிர் திசையில் சைக்கிளில் சென்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் தற்போது ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குவிந்து கிடக்கும் மது பாட்டில்களால் அங்கே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் உள்ள கட்டண கழிவறைகள் சுகாதாரமற்றவர் இருப்பதைக் கண்டு அலுவலர்கள் அங்கே அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். கிரிவல பாதையில் குவிந்து கிடக்கும் மது பாட்டில்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள கட்டண கழிவறைகள் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எம் செய்தாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். கிரிவல பாதையில் குவிந்து கிடக்கும் மது பாட்டில்கள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இருக்கக்கூடிய கழிவறைகள், இது குறித்த கூடுதல் தரவுகள் என்ன? தற்போது மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வுகள் என்ன? உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகும், நினைத்தாலே மிக்சி அளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சைக்கிளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியான முறையில் செய்து தரப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மாதம் மாதம் பௌர்ணம் தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும், வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களில் 900,000 பக்தரும் கிரிவலம் வந்திருக்கின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் 24 மணி நேரமும் 900,000 பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் நடந்து சென்று அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டிருக்கின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா என்பது குறிக்கும். கிரிவல பாதையில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் எதிர் திசையில் சைக்கிளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் முன்பு நகர மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கைப்படத்தை உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் கழிவறை சுகாதாரமற்ற முறையில் சுத்தமாக இருப்பதைக் கண்டு ஒப்பந்தத்தை நீக்க உத்தரவிட்டார். அதோடு மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை நகருக்கு வருகை தரும் 900,000 பக்தர்கள் பேருந்தில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு வரும்போது பேருந்து நிலையத்திற்கு சென்று கட்டண கைவறையை பயன்படுத்தி செல்கின்றனர். அப்படி பயன்படுத்தக்கூடிய கட்டண கைவறை சுத்தம் செய்யாமல் சுகாதாரமற்ற முறையில் பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டும் முறையாக டோக்கன் வாங்கினோ கட்டணம் கைப்படும் செயல்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அங்கெங்கே கழிவு நீர் தேங்கி இருப்பதைக் கண்டும் அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து கைவறைக்குள் சென்ற ஆட்சியர் கைவறை ஓபன் அறையை ஏதும் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் இருந்ததை கண்டு நகராட்சி ஆணையருக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு முறையாக பராமரிக்கப்படாமல் டோக்கன் வாங்காமல் வசூல் செய்த கட்டண கைப்படை ஒப்பந்தத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியரின் இந்த திடீர் ஆய்வால் அரசு அதிகாரிகள் கலகத்தில் வந்தனர். இதனால் நகர மத்திய பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட ஆய்வுகள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி விஜயகுமார்.